திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் கள்ள காதலியை கத்தரிக்கோளால் குத்தி கொலை செய்ய முயன்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை திருவள்ளிக்கேணி அயோத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் முகிலன். 30 வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார். அதே நிறுவனத்தில் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 45 வயதான ஜானகி என்பவரும் பணிபுரிந்துள்ளார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் முகிலனுக்கும் ஜானகிக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு பின்னர் அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இருவரும் ஒன்றாக ஊர் சுற்றுவது, தனிமையில் சந்திப்பது என்று மகிழ்ச்சி கடலில் நீந்தி உள்ளனர். காதலில் கவனம் போனதால் வேலையை சரியாக செய்யாத ஜானகியை பணியில் இருந்து நீக்கியது நிர்வாகம். இதனிடையே காதலுக்கு வயதில்லை என்பது போல் தன்னை விட 15 வயது மூத்த, அதுவும் திருமணமாகி குழந்தைகளை பெற்ற ஜானகியை திருமணம் செய்ய நிர்பந்தித்துள்ளார் முகிலன். ஆனால் ஜானகியோ காதலெல்லாம் அலுவலகத்தோடு, கல்யாணமெல்லாம் கிடையாது என்று மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திங்கட்கிழமை மாலை வழக்கம் போல் பணி முடிந்து ஜானகி சிந்தாதிரிப்பேட்டை வழியாக வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த முகிலன் மீண்டும் திருமண பேச்சை எடுத்துள்ளார். வாக்குவாதத்தை வளர்க்க விரும்பாத ஜானகி முகிலனை தவிர்த்துவிட்டு நடந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முகிலன் மறைத்து வைத்திருந்த கத்தரிக்கோளால் ஜானகியை குத்த முயன்றார். பயந்து போன ஜானகி தடுக்க போராடி உள்ளார். அப்படியிருந்தும் ஜானகியின் கழுத்தில் அழுத்தமாக பாய்ந்தது முகிலனின் கத்தி. நடு ரோட்டில் பெண்ணை வழிமறித்து கத்தியால் குத்த முயன்ற காட்சிகளை பார்த்த பொதுமக்கள் முகிலனை மடக்கி பிடித்து சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காதல் மோகம் கத்திரிக்கோளை கையில் எடுக்க வைத்து இப்போது கம்பியும் எண்ண வைத்துள்ளது.